கே என் எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி சிங்கப்பட்டி ஜமீன் இவ்வுலக வாழ்வை நீர்த்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். அவருடைய ஆன்மா இறைவனுடைய பொற்பாதங்களில் இலைப்பார எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திப்போம். அவங்க குடும்பத்துக்கும் சரி, இந்த தமிழகத்துக்கும் சரி, மாபெரும் இழப்பு. முதல்ல அந்த குடும்பத்துக்கு நாம் எல்லாம் இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம். நாம பார்த்த முதல் மன்னரும் அவர்தான், கடைசி மன்னரும் அவர்தான். ஏன்னா நம்ம இந்திய சட்டத்தின் பிரகாரம் இனி யாரும் முடிசூடிக்கொள்ள போக போறதில்ல, யாரும் மன்னராகவும் இல்லை. அவர் பற்றி எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரியும், சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கு, டிவியில் வந்திருக்கு. அவரும் தன்னை படியான எல்லா விஷயத்தும் சொல்லியிருக்காரு. அவர் 32வது மன்னராக முடிசூடி கொண்டார். ஒரு பாளையக்காரருக்கு அவங்க குடும்பத்தார் மிகப்பெரிய உதவி செய்ய, போரில் உதவி செய்ததுக்காக 77,000 ஏக்கர் அவருக்கு நிலமாக கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் மன்னராக இருக்கின்ற பொழுது ஆட்சி ஆண்டவர்கள் அந்த சட்டம் வந்த பிறகு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஒரு மிகப்பெரிய அரண்மனையில் வாழ்ந்தவர், நமக்கு கண் எதிரிக ஒரு மாமன்னராக வாழ்ந்தவர். அவர் பற்றிய ஒரு பெருமைகளை சொல்வதற்கு பல இருக்குது. ஆனால் வெளிப்படையாக எல்லோரும் அவர் என்ன சாதி அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன அவசரம் சாதிக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழன் என்ற ஒரு பொது அடையாளத்தை தாண்டி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்த அடையாளமும் கலாச்சாரமும் இருக்குது. அதுக்கு பேர் குடிப்பெருமை. ஆங்கிலேயம் வந்த பிறகுதான் அந்த குடிப்பெருமையும் குலப்பெருமையும் குடும்ப வழக்கையும் ஜாதி என்று ஆக்கி ஏற்றத்தாழ்வை உருவாக்கி அதை சொல்லக்கூடாத ஒரு சொருளாக்கி, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், தாழ்ந்தவனுக்கு நான் சர்டிஃபிகேட் தரேன், அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வந்தீங்கன்னா உனக்கு வேலை வாய்ப்பு தருவேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருந்த குல பெருமையை அழிச்சிட்டான். புரியுதா? வள்ளுவரே குடிப்பெருமைன்ற ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. அதனால அவர் என்ன குடின்றதுல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குடிக்கும் தனித்த இறை வழிபாட்டிலிருந்து அந்த வீட்டில் பழக்க வழக்கங்கள் இருந்து எல்லாமே இருக்குதுங்க. புரியுதா? ஏன் இந்த குடிப்பெருமை சொல்லணும்னா, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் யாருன்றதும், இந்த மண்ணுக்கு உரியவன் யார் என்பதும் இந்த இடத்துல நமக்கு அழகா நமக்கு சொல்லி காட்டுவது இந்த குடிபெருமை தான். கோயம்புத்தூர் பாஷை அப்படின்னு சொல்லுவோம், திருநெல்வேலி பாஷை அப்படின்னு சொல்லுவோம், மதுரை பாஷை அப்படின்னு சொல்லுவோம், சென்னை பாஷை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு பாஷை இருக்குது. அந்த எல்லாமே அந்த குடிபெருமைக்குள்ள தான் வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவள்ளுவருக்கு சிகப்பு சாயம் அடித்த உடனே சொல்லிட்டாங்க, இது காவி சாயம் போச்சப்படுகிறது, இது துரோகம் என்று சொன்னார்கள். புரியுதா? ஒருத்தர் போய், இவர் ஜெருசலத்திலிருந்து வந்தவர், இது இயேசுநாதனுடைய ஒரு தூத, இயேசுநாதனுடைய ஒரு சீடர், அவர் தமிழகத்துக்கு வந்து இயேசுநாதனுடைய கொள்கை தான் பரப்பினாரு, திருக்குறள் இயேசுநாதனுடைய கொள்கை தான் சொல்லுது அப்படின்னு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இஸ்ரேலுடைய சொந்தக்காரர் ஆக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதனால குடிப்பெருமையை நம்ம தலைமுறை தலைமுறையாக கடத்தி வந்தோம்னா இவங்க யாரு என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்த்தபதி அவர்களே சொல்றாரு, நாங்கள் வந்து தேவர் சமூகம் அப்படின்றார். அவருடைய அசிஸ்டன்ட் இருந்தாங்களே, துணையாக இருந்தாங்களே அவருக்கு, அவங்கெல்லாம் சொல்கிறபோது அவர்களுக்கு அந்த தீர்த்தபதி அவர்களுக்கு வந்து 3 பெண்கள் 2 ஆண் மகன்கள். அந்த 3 பெண்களும் மருது சகோதரர்களுக்கு வழி வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு திருமணம் சொல்லி கொடுத்து திருமணம் கட்டி கொடுத்துருக்காரு. அவங்களும் ஜமீன் வகராக தான். அவங்களும் அவங்க எல்லாமே தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். பெண் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெண் எடுத்தவங்க வந்து, அவர் சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டார். அவங்க பசங்க எல்லாருமே மிகப்பெரிய ஆட்கள். அவங்க வந்து வன்னிய சமூகத்தில் பெண் எடுத்திருப்பதா அந்த சிங்கம்பட்டி ஜம்முனில் தீர்த்தபதி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஜாதிய பாகுபாடு இல்லை பழகுது. அவர் சொல்கிறாரு, வன்னிய சமூகத்தில் தான் நான் பெண்ணு கொடுத்துருக்கேன், பெண் எடுத்திருக்கேன், எல்லாமே வன்னியர்கள்ட்ட தான் எல்லாமே நான் நடந்திருக்கேன் அப்படின்னு ஒரு இதில் அவரே சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க பெண் எல்லாம் கொடுத்த அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்தில் கொடுத்துருக்கார். மருது சகோதரர் வேலு நாச்சியருடைய வம்சங்களில் கொடுத்துருக்காரு. அவர் தேவர் சமூகம்னு சொல்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னர் பரம்பரையை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாம் வந்து குழந்தைக்கு பிறந்த உடனே சக்கரை தண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மன்னர் பரம்பரைக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வாளை உரைத்து, இல்லை வால் வெட்டு வால் இருக்குல்ல, வாளை உரைத்து அந்த வால் தண்ணி எடுத்து தான் முதல் முதல் குழந்தைக்கு கொடுப்பாங்களாம். ஏன்னா வீரத்தை பறைசாற்றுவதற்கு. அதனால் தேவர் சமூகத்தில் இருக்கும் எல்லாருக்குமே வந்து வேல் கம்பை உரைச்சி, வேல்கம்பை உரைச்சி அதில் வர தண்ணியை தான் தேவர் சமூகத்துக்கு கொடுக்கணுமா. சக்கரை தண்ணியெலாம் குழந்தை பிறந்தால் கொடுக்கக்கூடாதான். ஏன்னா ஆண்ட பரம்பரையில் அவங்க தேவர் சமூகம். அதனால் அவர் வந்து தேவர் சமூகம். அவங்க பசங்களுக்கெல்லாம் பொண்ணு எடுத்தது, பையனுங்களுக்கு பொண்ணு எடுத்து வன்னிய சமூகம். அவங்க பெண் பிள்ளைகளையெல்லாம் கட்டி கொடுத்தது அவருடைய சமூகத்தில், தேவர் சமூகத்திலே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்த அடையாளம் இருக்குது. தமிழ் என்ற பொது அடையாளத்தை தாண்டி அவர் தேவ சமூகம் என்பதை பதிவு செய்திருக்கின்றார். இப்படி பதிவு செய்யாமல் போயிட்டுன்னு வச்சுக்கேன், நாளைக்கு சிங்கம்பட்டு ஜெமீன் வந்து ஜோர்டான்லேருந்து வந்தவருங்க, இங்கே வந்து குடியேறினாங்க, இங்கே வந்து கடைசி வரைக்கும் மன்னராக வாழ்ந்தவர்கள், அவர் வீரத்தை பறைசாற்றியவர்கள், அவர் ஒரு கிறித்தவருங்க அப்படின்றாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் யார் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு யாரெல்லாம் படிச்சிருக்க போகிறாங்க? திருவள்ளுவரையும் அப்படி தானே மாற்றினாங்க.
பாரதியார் அப்படித்தான மாத்திட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு சமண முனிவர்களாக இருந்தாலும் சரி, என்னங்க சமண முனிவர்களாக இருந்தாலும் அந்த காலத்துல வைணவரோ சைவோ யாரா இருந்தாலும் சிங்கிள் கலர் தான், ஒன்னு காவி கலரா இருக்கணும், வெள்ளை கலரா இருக்கணும், அப்படியே பச்சை கலரா இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல கலர் டெக்னாலஜி வரல, துணியில நம்ம டிசைன் டிசைனா போட்டு சுத்துறதுக்கு எதனா ஒரு கலர் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் முனிவர்கள் அத்தனை பேரும் காவி உடைதான் அணிந்திருந்தாங்க. அது எந்த முனிவர்களா இருந்தாலும் சரி, வெள்ளை உடை அணிந்ததா எனக்கு தெரியல. அதனால திருவள்ளுவர் வெள்ளையா இருப்பாரா அப்படின்றது, வெள்ளை உடைதான் அணிந்திருந்தாரா என்பது நமக்கு தெரியல. இருந்தாலும் காவி உடை இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம இப்போதைக்கு இந்து மதத்தினுடைய தெய்வ கூறுகள் என்று சொல்லப்படுகின்ற திருமாலா இருந்தாலும் சரி, லட்சுமியாக இருந்தாலும் சரி, இந்திரனாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாரையும் பாடி இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் இந்து மதத்தை சார்ந்தவராக தான் இருக்கணும். அந்த காலத்தில் இந்து மதம் என்ற ஒரு சொல்லாடல் இல்லை என்றாலும் கூட அந்த இந்து மதத்தினுடைய வேர்கள் அன்னைக்கு இருந்தது. புரியுதா? அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் அந்த மதம், நான் இந்த மதம். திருவள்ளுவர் எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கொண்டாடக்கூடிய விஷயங்களை தான் அவர் எல்லாம் சொல்லியிருக்காரு. யார் ஒன்றும் என் மதம் உரிமை அவர் கொண்டாடலாம், தப்பு கிடையாது. ஆனா அவர் இந்த மண்ணுக்கானவரே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அதுக்காக தான் சிங்கம்பட்டி ஜமன் இந்த மண்ணுக்கானவர், இந்த தேவர் சமூகத்தில் பிறந்தவர், தேவர் சமூகத்தில் பெண் கொடுத்திருக்கின்றவர். புரியுதா? தமிழர் என்பதை பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா 1000 வருடம் அவங்க மன்னர்கள் ஆட்சி செஞ்சு இந்த தமிழகத்தை செழுமைப்படுத்திருக்காங்க. அப்படி இருக்கின்றவர்களை அந்நியர்கள் உரிமை கொண்டாடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான். நன்றி, வணக்கம்.